சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இணையத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரஜினி சாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எந்த ஒரு ஃபோட்டோவுமே ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கடுத்து பர்த்டே செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ்லாம் அவருடைய பொண்ணான சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒன் பை ஒன்னாக நான் வந்து போடுறேன். இப்போ வந்து ரஜினி சார் வந்து அவருடைய மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா அவர்களோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய அந்த சிரிப்பு உங்களுக்கு வந்து தெரியும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது. ரஜினி சாருடைய ஃபேன்ஸை பொறுத்தவரை ரஜினி சார் இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தாலே போதுங்கிறது தான் அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. ஏன்னா இடையில வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போயிட்டு வந்தார், அதுக்கடுத்து ஃபோட்டோஸ் எதுவுமே வராமல் இருந்துச்சு, எல்லாருமே கொஞ்சம் கவலையில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ ரஜினி சாரோட இந்த மாதிரி சிரிப்போடு அந்த முகத்தை பார்க்கும்போது தலைவாணி எப்போவுமே இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தாலே எங்களுக்குலாம் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினி ஃபேன்ஸுடைய குரல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேட்குதுங்க. ஸோ நேற்று வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருந்தார் ஹூட் ஆப்பில் ஒரு வாய்ஸ் மூலமாட்டு. அந்த வாய்ஸ் மெசேஜை நான் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையுமே கேளுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைவர் செய்தியும் இருக்குது, இன்னும் பல சினிமா செய்திகளும் நம்ம சேனலில் வந்து இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் பிறந்த நாள் அன்று என்னை அன்புடன் வாழ்த்திய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும், திரு ராஜ்நாத் சிங், திரு நிதின் கட்கரி, பாராளுமன்ற சபாநாயகர் திரு ஓம் பிர்லா, பல மாநில ஆளுநர்களுக்கும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், திரு ஓ பன்னீர்செல்வம், திரு ஜி கே வாசன், திரு திருநாவுக்கரசர், திரு டி கே ரங்கராஜன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு வைகோ, திரு அண்ணாமலை, திரு அன்புமணி ராமதாஸ், திரு திருமாவளன், திரு சீமான், திரு தினகரன், திருமதி சசிகலா அவர்களுக்கும், மற்றும் பல மத்திய மாநில அரசியல் நண்பர்களுக்கும், திரு கமலஹாசன், திரு இளையராஜா, திரு பாரதிராஜா, திரு வைரமுத்து, திரு அமிதாப் பச்சன், திரு ஷாருக் கான், திரு சச்சின் டெண்டுல்கர், திரு ஹர்பஜன் சிங், திரு வெங்கடேஷ் ஐயர் மற்றும் பல பிரபலங்களுக்கும், திரை உலகம் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும், என் நலனுக்காக கோவில்களில் பூஜைகளும் ஹோமங்களும் அன்னதானங்களும் நடத்தி பிரார்த்தனை செய்த என்னை வாழவிக்கும் தெய்வங்களான என் ரசிக பெருமக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.